எல்லா புகழும் இறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வெக்கேஷனுக்காக அவருடைய நண்பர் வீட்டுக்கு போகிறார். நீண்ட தூர பயணம், பயணம்லாம் முடிச்சுட்டு அவருடைய வீட்டை அடைஞ்சிடறாரு. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, ரெண்டே பேர் தான், கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இப்போ நண்பர் வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வரவேற்று நல்ல முறையில் உபசரிச்சுட்டு தன்னோட வீட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கை சூழலோடு ரொம்ப நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. அங்கே ஆடு மாடு கோழின்னு விலங்குகளெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. என்ன ஆகுது, தன்னுடைய நண்பருக்காக வீட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து இது இது எங்களோட இடங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, எதேர்ச்சியாக என்ன ரீசன்னே தெரியாமல் அவங்க வளர்த்திக்கிட்டு இருந்த அந்த காளை மாடு ஒன்று கட்டை அவிழ்த்துட்டு வேகமாக ஓடி வருது. அதை அந்த மனைவி பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு ப்ரெஷர் ஆகிடுது, அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. திரும்பி அந்த கணவன் பார்க்குறார், மாடு வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. மனைவியை எழுப்புவதற்கு முயற்சி பண்ணுறார், பக்கத்துலேயே அந்த நண்பர் நின்றுக்கிட்டே இருக்கார். மனைவியை எழுப்புவதற்கு அந்த கணவன் வந்து முயற்சி பண்ணுறாரு, அவங்க எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. சரி, அவங்கள விட்டுட்டு தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே அந்த மனைவியை விட்டுட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறார். நண்பர் அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார். இவர் வேகமாக ஓட ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுது, ஓடி வந்த மாடி ஓடுற இவரவே துரத்த ஆரம்பிக்குது. அவர் மூச்சரைக்க ஓடுறார், சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுறார், யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் ஒரு வழியாக வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த மாட்டை அடக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் மறுபடியும் கட்டி வச்சிடறாங்க. அவர் உயிர் பழச்சிட்டார். இப்போ திரும்ப வந்து அந்த நண்பர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, அவர் அந்த அம்மாவை எழுப்பி ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. இவர் ஓடி போனவர் ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே நடந்து வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து இந்த நண்பர் இடத்துல பேசுகிறார், எப்படி மாடு ஓடி வர்றதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி பதட்டத்தில் மயக்கம் போட்டுட்டான், நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன், எந்த சலனமும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எப்படி நீ அதே இடத்துல நின்றுட்டு இருந்த அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு விருந்தினராக வந்த அந்த நண்பர்கிட்ட ஆச்சரியமாக இவர் கேட்குறார். அதுக்கு அந்த நண்பர் இப்படி பதில் சொல்கிறார், ஓடனா துரத்தும் அப்படிங்கிறது மிருகத்தினுடைய குணம், அது நாயாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், நீ ஓட ஆரம்பிச்சுன்னா அது நிச்சயமாக உன்னை துரத்தும், எதா இருந்தாலும் எப்படியும் ஓடி வருது, நின்று ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் நான் அந்த இடத்துல நின்னேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் வேகமாக ஓடி போனார் இல்லையா, ஓடி போனவர் ஓடினதுனால தப்பிக்கலை, நாலு பேர் வந்து காப்பாற்றிட்டாங்க. அந்த வேலையாட்கள்லாம் வந்து அந்த மாட்டை பிடிச்சதுனால அவர் உயிர் தப்பிச்சிட்டார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் இது மாதிரி தான். பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அது நிச்சயமாக உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும், நின்றுடணும், நின்று ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆடு துரத்துது அல்லது மாடு துரத்துது நாய் துரத்துதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, எது உங்களை துரத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மட்டும்தான். என்ன நடக்குது உங்களை சுற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஓட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நின்று நிதானமாக யோசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.